ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வெங்காயத்தை எப்படி ஈஸியாக நறுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் கஷ்டப்படாமல் கண் வலிக்காமல் எப்படி வெங்காயம் நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், ஸோ 4 பீசஸ். பெரிய வெங்காயம்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டு இந்த மிக்சியில் தான் கட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜாரை வந்து மிக்சியில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சியில் 0, 1, 2, 3 சொல்லி 3 ஸ்டேஜஸ் இருக்கும், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதுதான் பொதுவாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பல்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். அது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு செகண்ட்ல மட்டும் அது வந்து ஸ்பீடா சுத்தும். அதுக்காக தான் அந்த பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்மளால நிக்க முடியும், நிக்க வைக்க முடியாது அந்த ட்ரிக்கரை. ஸோ டேர்ன் பண்ணோம்னா அது பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிக்கர் பண்ணிருக்கேன். பாருங்க, ஒரே ஒரு ட்ரிக்கர் மட்டும்தான் பண்ணிருக்கேன். பண்ணினதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு இந்த வெங்காயத்தை பெருசு பெருசா நறுக்கிடும். ஸோ இன்னும் ட்ரிக்கர் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபைனா சாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இனிமே நம்ம கவலையே பட வேண்டாம், நம்ம மிக்சிலேயே நம்ம வெங்காயத்தை ஈஸியா சாப் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டாவது தடவை நான் ட்ரிக்கர் பண்ண போறேன். சோ ஒரு செகண்ட் தான் ட்ரிக்கர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட வெங்காயம் வந்து ஃபைனா சாப் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, இந்த அளவுக்கு பெருசா நம்மளால நறுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியா மிக்சிலேயே பண்ணிடலாம். எல்லார் வீட்லயும் இருக்கும் மிக்சி. ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஃபைனா வந்து நம்ம சாப் பண்ணிடலாம் வெங்காயத்தை. ஸோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம பெப்பர் பவுடர் அரைக்கணும், பெப்பர் பவுடர் ஒன்னா ரெண்டா அரைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பொடி பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இனிமேல் ஈஸியா வெங்காயம் நறுக்குங்க.